ஓம் குருவேதுனை திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம் நமசிவாய நம சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சனிக்கிழமை அதாவது ஐப்பசி பதினொன்று இந்த நாளிலே நம்மளுடைய திருச்செந்தூரில் அதாவது பார்த்திங்கன்னா காலை அதிகாலையில் நாலு ஒன்றுக்கு ஆரம்பிக்குது பௌர்ணமி அதே மாதிரி மறுநாள் நாளை ரெண்டு இருபத்தேழு மதியம் அதிகாலை நாலு ஒன்றுலேருந்து மறுநாள் காலை அதிகாலை ரெண்டு நாற்பத்தொன்றுக்கு முடியுது அதனால் இந்த பௌர்ணமி தான் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை கிடையாது நிறைய பேர் பௌர்ணமி என்ன நாள்னு தெரியாமல் அசால்ட்டாக இருக்கிறீங்க டை செய்து பௌர்ணமி வந்து நம்ம யூடியூப்பில் போடுறோம் இதை பார்த்துட்டு அது பிரகாரம் வாங்க நாளைக்கு தானே பௌர்ணமி காலண்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துக்கிறீங்க அப்புறம் அங்கே வந்து குறிச்சி வண்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க நாங்கள் பௌர்ணமி அனதான கொடுத்துட்டு வந்துடுறோம் தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க முன்கூட்டியே ஏதாவது ஃபோன் பண்ணி கேளுங்கள் நம்முடைய ஃபவுண்டேஷனில் இல்லைன்னா நீங்கள் யூடியூப்பை பாருங்கள் ரெண்டு விஷயத்தையும் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் கட்டாயமாக சனிக்கிழமை காலையில் திருச்செந்தூரில் இருக்க வேண்டும் அவசியம் முக்கியம் அதனால் வர உள்ளவர்கள் அனைவரும் சனிக்கிழமை காலையில் அங்கே வர்ற மாதிரி வந்துடுங்க அதே மாதிரி ஈவினிங்கே நம்ம கல்கல்ல உட்காந்து பவர் அளவு பார்க்க முடியும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது ஐப்பசியும் போது முருகனுக்கு மிகப்பெரிய உகந்த நாளும் கூட இதில் வாஸ்து பகவான் வந்து ரொம்ப சிறப்பு பெற்ற நாள் இது அதனால் இந்த வாசுதேவனுடைய மகன் தான் இந்த திருச்செந்தூர் கோயிலை கட்டினார் ஆனால் அன்றைய நாள் வந்து பௌர்ணமி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த விசேஷத்தில் எல்லோரும் கலந்துக்கிட்டால் நம்முடைய வீட்டுடைய வாஸ்து கோளாறுகள் மற்ற பிரச்சனைகள் வாஸ்து இப்போ வரக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் இதில் சரியாகும் நான் சொல்லிக்கிறேன் கிரியா யோகம் எடுத்தால் உங்களுக்கு வாஸ்து நவகிரங்கள் நட்சத்திரங்கள் திதிகள் ராசிகள் இதெல்லா தோஷமும் அடிப்படும் போல் ஒரு மனுஷனுக்கு என்ன வேணுமோ அத்தனை விஷயங்களே உருவாக்கி கொடுக்கும் அதனால் நீங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே பொருட்படுத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதை சொல்லுவாங்க நலிந்தவனுக்கு நாலு பொழுதும் எது வளர்ந்தவனுக்கு நாளும் பொழுதும் தேவைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வளர்ந்தவனுக்கு தான் நாளும் பொழுதும் நமக்கு நளிந்தவனுக்கு நாளும் பொழுதும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை கிரியா யோகத்தை எடுக்கும் பொழுது நமக்கு எல்லாமே வளர்ந்தவனுக்கு நாளும் பொழுதுங்க மாதிரி நமக்கு எல்லாம் அமைஞ்சு போயிடும் நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் இந்த அன்னதானம் என்பது மிகப்பெரிய அன்னதானம் அன்னதானத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு பாருங்க நீ தொடர்ந்து போட்டு பாருங்க அன்னதானத்தை நீங்கள் அதாவது ஒரு சிலர் போடுறீங்க ஒரு மாதம் ஆர்வமாக இருக்குது ரெண்டாவது மாதம் விடுறீங்க அப்படி கிடையாது ஐயோ தயவு செய்து சொல்கிறேன் இது எனக்கு கொடுக்கல நான் அதை எடுத்துக்க போகிறதில்லை நீங்கள் அந்த மாதிரிலாம் நினைக்க வேண்டாம் இது வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு அன்னதானம் அன்னதானம் வந்து அங்கேயே நம்ம போடுறோம் எல்லாருக்கும் போடுறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் தயவு செய்து அன்னதானத்தை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்கள் குடும்பமும் செல்வமும் பெருகி கொண்டே இருக்கும் இதை நீங்கள் கண்ணார உணர முடியும் நான் நல்லா கடன் வாங்கி கந்து வட்டிக்கு வாங்கி நான் அன்னதானம் போட்டேன் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ஆரம்பத்தில் கந்து வட்டிக்கு வாங்கி தான் க அன்னதானம் கொடுத்தேன் இன்றைக்கி அது எங்கேயோ போயிடுச்சு நமக்கு அதனால் செய்து அன்னதானம் கொடுக்கறதுல மிகப்பெரிய ஒரு அதிசயம் இருக்குது அதை புரிஞ்சுக்குங்க மாதம் மாதம் இந்த அன்னதான வீடியோவை பாருங்கள் எல்லாருமே பார்த்து ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு மாற்றம் அடையும் அதாவது கிரியாஜி அவங்க எடுக்கலான் இருக்கிறேன் நான் எடுக்க முடியல நான் வர முடியல எனக்கு காலதாமதம் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அவர்கள் எல்லாம் இந்த அன்னதானம் கொடுங்கள் உங்களுடைய கர்மவினை குறையும் நீங்கள் மிக சீக்கிரமாக வந்து இந்த கிரியாயத்தை கற்றுக்கொள்ளலாம் அதனால் தயவு செய்து ஒவ்வொருவரும் அன்னதானம் கொடுப்பதை மறக்க வேண்டாம் வெளிநாட்டில் இருப்பவர்களும் உள்நாட்டில் இருப்பவர்களும் அனைவரும் அன்னதானத்தை தயவு செய்து ஒரு இரண்டு நாளைக்கு முன்னையே போடுங்க அப்போ தான் நாங்கள் அன்னதானம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து அதில் என்ன வருதோ அதுக்கு அப்படியே பண்ணி போட்டுருவோம் அதுலேருந்து மீதி பண்ணுறது கிடையாது அதனால் வந்து கட்டாயம் அன்னதானம் கொடுக்கும் பொழுது தயவுசெய்து கம்பல்சரி முன்கூட்டியே போடுங்க ரெண்டு நாளைக்கு முன்னே போடுங்க அதே மாதிரி நம்மளுடைய அன்னதான குழு அப்படின்னு சொல்லி அமைச்சுக்கிறோம் நிறைய வந்து முன்கூட்டியே பணம் கட்டி அவங்க நிரந்தர அன்னதான குழு அமைப்பில் இருக்கிறாங்க அதில் இப்போ நிறைய பேர் கட்டிக்கிறாங்க அது வந்து பத்தாயிரத்து ரூபா கட்டணும் இல்லை என்னால் பத்தாயிரத்து ரூபா கட்ட முடியாது அப்படின்னா ரெண்டு பிட்டா கட்டலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நான் இங்கே வந்து அந்த பணம் போடும்போது பத்தாயிரத்து ரூபா போடுறது அன்னதான குழுவினுடைய அமைப்பில் உறுப்பினராக வேணும்னு போடுங்க அன்னதானம்னு போகிறது அன்னதானம்னு போடுங்க எக்கார்டும் பில் ரெசிப்டும் உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் அன்னதானம் அதே மாதிரி அன்னதான உறுப்பினர் அப்படின்னு போட்டு போடுங்க அதனால் தயவுசு மறந்து விடாதீர்கள் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும் அதை பண்ணுறதுக்கு அதனால் தயவுசு எல்லாமே இன்றைக்கி வந்து அரசாங்கத்தில் கணக்கு உலகல் கரெக்டாக காட்டியாகணும் தப்பு செய்ய முடியாது அதனால் நம்ம செய்யக்கூடிய ஒரு அன்னதானம் வந்து எப்போதும் தங்கு தடையில்லாமல் நடத்த வேண்டும் இது பல வருஷங்களுக்கு இது வளரணும்னு என்னுடைய நோக்கம் அதனால் தயவு செய்து எல்லோரும் அன்னதானம் கொடுத்து அந்த திருச்செந்தூர் முருகந்தான் ஆதி குரு அந்த ஆதி குருவோட மூலயமா நீங்கள் அன்னதானம் கொடுக்கும் பொழுது மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் நடக்கப் போகின்றது அதை உணர்ந்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு மாதம் நான் சொல்கிறேன்னு ஏதோ நினைக்க வேண்டாம் கொடுக்க 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 உங்களுக்கு நிறைய கொடுக்கும் நீங்கள் எப்படி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்படி உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் ஒரு நூறுரூவா கொடுத்தீங்க அப்படின்னா ஆயரருவா வரும் ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா பத்தாயிரரூவா வரும் பத்தாயிரரூவா கொடுத்தா லட்சரூவா வரும் லட்ச ரூபா கொடுத்தா பத்து லட்சம் வரும் இது எல்லாமே சத்தியம் உண்மை இது பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த முருகனுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் உண்டு நீங்கள் இதை உணர்ந்து பார்க்க முடியும் இது நான் கண்ட உண்மை இல்லை ஒன்றும் பொய் கிடையாது ஆனால் தயவு செய்து அன்னதானம் கொடுத்து உங்களுடைய குடும்பம் மெம்மேலும் வளர பதினாறு செல்வம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பதினாறும் பெற்று பேரின்பம் பெற்று தொழில் வளம் மனவளம் கல்வி வளம் தானி வளம் சகல சம்பத்தும் பெற்று பேரானந்தம் பேராற்றலும் உடல் ஆரோக்கியம் ஆனந்தமும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் பொங்கி உங்கள் குடும்பங்கள் அனைவரும் ஆரோக்கியம் பெற்று அனைவரும் குழந்தைகள் அனைவரும் கல்வியில் மேம்பட்டு மேல் அதிகாரபூர்வமான வேலை வாய்ப்பு விரும்பி இருப்பவர்கள் வேலையடைத்து வெளிநாட்டு செல்பவர்கள் வெளிநாட்டு வேலையடைத்து சிறப்பாக கணவன் மனைவிக்குள்ளே நல்ல உறவோடு நல்ல சிறப்போடு மகிழ்ச்சியை தாய் வகுப்பினை சந்தோஷமாக வைத்து உங்களுடைய குடும்பம் மென்மேலும் வளர வாழ்த்து வணங்குகின்றேன் இந்த இயற்கையோடு இயற்கையாக இணைந்து இரையாற்றலோடு கலந்து திருச்செந்தூர் முழு அர்ப்பற்று சிறிய கருணை பெற்று வாழ வாழ்த்து வணங்குகின்றேன் கோடான கோடி நன்றி நமசிவாய சிவாய நம்ம சர்வமங்களம் உண்டாகட்டும் வாழ்க வளமுட வாழ்க வையகம் நன்றி நன்றி வாழ்த்துக்கணும்